ஆதி காமாட்சியை பற்றி நம் பக்தியின் பண்டி உறவுகள் சொல்லுங்கள். இந்த சர வரலாறு கேட்கும்போது என்ன ஒரு ஆச்சரியம்னா, காஞ்சிபுரத்தோட கனெக்ஷன் திருவண்ணாமலையில் இருக்கு. என்ன கனெக்ஷன் அப்படின்னா, சிவபெருமானுடைய திருவிளையாடல் திடீர்னு வெள்ளம் பெருக்கெடுத்து வருதுன்னு அம்பாளுக்கு கேட்குது. தெரிஞ்ச உடனே அம்பாள் ஓடி போய் என்ன பண்ணுறான்னா, தான் அவ்வளோ நாளும் கும்பிட்டுட்டு இருந்த சுவாமி ஐயோ மண்ணில் கரைஞ்சிட போகிறாரு, வெள்ளத்தில் கரைஞ்சிட போகிறாருன்னு போய் கட்டி அணைக்கிறா, இருக்க தழுகிறா. தழுவும் போது தான் தெரியுது, இந்த ஆதி காமாட்சி கோவில் இப்போ அமைஞ்சிருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருந்து தான் கௌதம மகரிஷி அவளை தவம் பண்ணுற சொல்கிறாரு. அர்த்தநாரீஸ்வரர் வரவிட்டு தான் ஏன் அந்த தீபம் ஏற்றுறாங்கன்றதுக்கு காரணமும், ஏன்னா நீங்கள் உள்ளே இருந்து தீபம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒருத்தராக ஆடி உள்ளே இருந்து வருவாங்க, பயங்கர கொண்டாட்டமாக இருக்கும், கைலாயத்திலேயே இருக்கிறோமோன்ற மாதிரியான ஒரு வைப்ரேஷன் நம்மளுக்கு உள்ளே இருந்தோன்னா கிடைக்கும். இன்னைக்கு திருவண்ணாமலையில் சாதாரண நாட்கள்லேயே ஒரு 15,000-லேருந்து 20,000 பேர் கிரிவலம் வர்றாங்கன்னு ஒரு கணக்கு சொல்லுது. ஆனால் அந்த கிரிவலம் மொத்த முதல்ல போனது இந்த சுகமே சொல்லுங்க மேடம். சுகமே சொல்லுங்க அண்ணா. ரொம்ப நாள் ஆயிடுச்சு மேடம் நம்ம ரெண்டு பேரும் பேசி. ஏன்னா உங்கள் பிஸ்னஸில் நீங்களும் பிஸியாக இருக்கீங்க, காஞ்சிபுரம் பிரான்ச்சை வேறு பார்த்துட்ருக்கீங்க, சைமல்டேனியஸாக ரெண்டு பஞ்சமே கொண்டாடிட்டு இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனால் ஒரு சேனலில் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் மேடம், ஆதி காமாட்சியை பற்றி. அந்த சேனலில் சொல்லிட்டீங்க, நம்ம பக்தியின் விட்டு உறவுகளுக்கும் ஆதி காமாட்சியோட பெருமைகளை சொல்லுங்கள் மேடம். ஆதி காமாட்சி எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காகவே அன்னைக்கு ஒன்று ஸ்பெண்ட் பண்ணி போய் அம்பாள் பார்த்துட்டு வந்தோம். அவங்கள போய் பார்க்கணும், அதுக்கப்புறமா நான் காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஆதி காமாட்சியை பார்க்கணுன்னு சொல்லி எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், இது வந்து ஒரு மெசேஜில் வாட்ஸ்அப் மெசேஜில் வந்தது. திரும்ப 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 ஒரு சின்ன பையன்தான்றது மட்டும் எனக்கு தெரியும். எனக்கு வந்து நீங்கள் போய் திருவண்ணாமலையில் இருக்கிற ஆதி காமாட்சியை பார்க்கணுன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். நம்மளுக்கு காமாட்சின்ற பேரே நம்மளை ஓடிடுவோம் இல்லையா? ஆமாம், குலதெய்வம்ல உங்களுக்கு எனக்கு ரெண்டு பேர்த்தும் குலதெய்வம். ஆமாம், அப்படி தான் வந்து அந்த காமாட்சியை பார்க்கறதுக்கு போகணும்னு ஒரு ஆர்வம். அங்கே போய் பார்த்தா அந்த நிகழ்வை நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு அது புரியும். நிச்சயமாக நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோவில்காரருக்கே, ஏன்னா எனக்கு அதுக்கப்புறம் மாலை சொல்லி யார்ட்டையும் சொல்கிறத விட அவங்கள்ட்டையும் சொல்லிடலான்னு சொல்லி மாலை மட்டும் அம்பாளுக்கு எனக்கு ரெடி பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். உள்ளே போயிருக்கிறோம், உட்காரில் முதல்ல நிற்கிறோம் உள்ளே, அந்த அதாவது கர்ப்பகிரகத்துக்கு அந்த முந்தின பிரகாரம் வரைக்கும் அங்கே அலோவ் பண்ணுறாங்க. அப்போ அப்படி போகும்போது நான் இப்படி, அதாவது நமக்கு இடது பக்கமாக நான் என்ட்ரு ஆகுறேன். என்ட்ரு ஆகும்போது ஆனால் எனக்கு என்ன சொல்லுதுன்னா, எனக்கு வலது பக்கம் அம்பாளுக்கு இடது பக்கம் வான்னு சொல்கிற மாதிரி ஒரு இன்டியூஷன். சரி ஓகே, நான் அந்த பக்கம் வந்துடுறேன். வந்து நிற்கிறோம், அந்த ஒரு மாலை பெரிய மாலை தான், ஒரு மாலையை போடுறதுக்கு 20 நிமிஷம் ஆச்சு. அது ஏன்னு தெரியல, உள்ள ஐயர் எடுத்துகிட்டு போனார், ஸ்க்ரீன் போட்டார், நான் நிற்கிறேன், எனக்கு ஒரு 5 மினிட்ஸில் நீ உட்காருன்னு உட்காருன்னு சொல்கிற மாதிரி ஒரு விஷயம். அப்போது நான் அங்கே இருக்கிற விஜய் சார், அவர் தான் அங்கே பார்த்துக்க அந்த கோவிலில் இன்சார்ஜாக இருக்கிறார். ஆக்சுவலி அந்த கோவில் வந்து திருவண்ணாமலையா, நம்ம அருணாச்சலேஸ்வரர் கோயிலோட உபகோயில் அது, அந்த கோவிலோட உபகோயில் இது. ஸோ இவங்க கனெக்டடான ஒரு கோவில் தான். அப்போது அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டேன், நான் இங்கே உட்காரலாமான்னு கேட்டேன். சரின்னு சொல்லி உட்காருங்கன்னாரு. உட்காருங்கம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டாரு. உட்காந்துருக்குறோம் ஒரு 1/2 மணி நேரம் அமைதியாக கண்ணை மூடி உட்காந்துருக்கேன், நான் ஸ்க்ரீன் போட்டிருக்கு, அதுக்கு முன்னாடி அங்கேயே தான் நின்றுருக்குறேன். இப்படி கண்ணை திறந்து பார்க்குறேன், என் முன்னாடி வாரகி இருக்குது இந்த சுவரில், கர்ப்பகிரகம் உள்ள. இது நம்ம இப்போ சோசியல் மீடியாவில் நீங்கள் கூட என்கிட்ட ஒரு தடவை அந்த ஃபோட்டோ கேட்டு வாங்கினீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். மேலே காமாட்சி உட்காந்துருப்பாங்க, வலது பக்கம் ராஜமாதங்கி, இடது பக்கம் வாராகி உட்காந்துருப்பாங்க இல்லையா? அந்த ஃபோட்டோ நானே உங்களுக்கு ஷேர் பண்ணினேன், என்னோடய ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு நீங்கள் கேட்டீங்க. அதே கோலம் அந்த கோவிலில் பார்த்தேன். கர்ப்பகிரகத்துலலாம் நுழைவு வாயிலில் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த வாயிலில் ஷீட்டில், பிராஸ் ஷீட்டில் அந்த இதை அடித்து வச்சுருக்காங்க. அம்பாளுக்கு இடது பக்கம் வாராகி, வலது பக்கம் ராஜமாதங்கி உட்காந்துருக்காங்க. எனக்கு பார்த்த உடனே அந்த ஒரு செகண்டு, ஓ இதுக்கு தான் என்னை இந்த பக்கம் வர சொல்லி உட்கார வச்சியாம்மா அப்படின்ட்டு கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. அம்மா எங்கேயும் எல்லா இடத்துலையும் நீ தான் இருக்கேன்னு சொல்லிட்டு கும்பிட்டுட்டு அப்புறமா அந்த ஸ்தல வரலாறு கேட்டோம். இந்த ஸ்தல வரலாறு கேட்கும்போது என்ன ஒரு ஆச்சரியம்னா, காஞ்சிபுரத்தோட கனெக்ஷன் திருவண்ணாமலையில் இருக்குது. என்ன கனெக்ஷன் அப்படின்னா, நம்ம சொல்லியிருப்போம், இதுக்கு முன்னாடியே இன்டர்வியூலெல்லாம் சொல்லியிருக்கேன், அம்பாள் சிவனை சேர்றதுக்காக தான் பண்ண தவறு, அந்த சிவனோட கண்ணை பொத்திடுறாங்க,
அப்போ நீ மானிட பிறவியாக பிறந்து எல்லா இதையும் நீ அனுபவிச்சு வான்னு சொல்கிறாரு. காசியில் இருக்காங்க, மாங்காட்டில் தவம் இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அம்மா காமாட்சி காஞ்சிபுரத்துக்கே வர்றா. காஞ்சிபுரத்துக்கு ஒரு பெண்ணாக பிறந்து அவள் சிவபூஜை பண்ணும்போது அந்த மணல் சிவலிங்கம் பிடிக்கிறா, பிடிச்சி வச்சு பூஜை பண்ணுறா. இது எல்லாமே நான் ஆல்ரெடி சொன்னது தான்னா கூட இதை சொன்னால் புதுசாக கேட்குறவங்களுக்கு அதுவும் கனெக்ட் ஆகும். அப்போது அந்த கம்பை நதிக்கரையில் அம்பாள் மணலில் சிவலிங்கம் பிடிச்சி கும்பிட்டுட்டு இருக்கிறா. அப்போது சிவபெருமானுடைய திருவிளையாடல், அவர் என்ன பண்ணுறாருன்னா கங்கையை வந்து ஆறா ஓட வரைக்கிறாரு. திடீர்னு வெள்ளம் பெருக்கெடுத்து வருதுன்னு அம்பாளுக்கு கேட்குது, தெரியுது. தெரிஞ்ச உடனே அம்பாள் ஓடி போய் என்ன பண்ணுறான்னா, தான் அவ்வளோ நாளும் கும்பிட்டுட்டு இருந்த சுவாமி ஐயோ மண்ணில் கரைஞ்சிட போகிறாரு, வெள்ளத்தில் கரைஞ்சிட போகிறாருன்னு போய் கட்டி அணைக்கிறா. இருக்க தழுகிறா. தழுவும் போது தான் தெரியுது தான் தான் அந்த சக்தின்னு. இவர் வந்து என்னோட சிவன்றதே அவளுக்கு அப்போ தான் புரியுது. அவளுடைய அந்த கை வளையல் தடமும் அவள் மார்பு தடமும் அதில் பதையும். ஸோ இது வந்து காஞ்சிபுரத்தோட ஸ்தல வரலாறு. அதுக்கப்புறம் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் திருமணம் ஆகுது. இது எல்லாமே இருக்குன்னா கூட அப்போது அம்பாள் வந்து சுவாமிகிட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம ரெண்டு பேரும் தனித்தனியாக இருக்கிறதுனால நமக்குள்ள கருத்து வேறுபாடு வருது, நீங்கள் உங்களில் பாதியை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அம்பாள் கேட்குறா. அப்போ கேட்ட உடனே சுவாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதுக்கான இடம் இது இல்லை, அருணை மாநகர் வான்னு சொல்கிறார். அப்போது அம்பாள் வந்து நடந்தே போகிறா. எங்கே அருணை மாநகரம்னை நோக்கி, இப்போ இருக்கிற திருவண்ணாமலையை நோக்கி நடந்தே போகிறா. போகிற வழியில் அது சரியான கோடை காலம், கோடை காலம் நடந்து போயிட்டுருக்கா. வெயில் தாங்க முடியலை, நைட்டு இரவு தங்குறா, வெக்க பயங்கரமாக இருக்குது. அப்போ வந்து வாழை பந்தல் அவளுக்கு அமைச்சு கொடுக்குறாங்க. வாழை பந்தல்னு இன்றைக்கும் அந்த ஊர் உண்டான். யார் அமைச்சு கொடுக்குறான்னா, நம்ம முருகப்பெருமான் தான் துணைக்கு போகிறதா ஐதீகம். அப்போது அங்கேயே தங்கியிருக்கா அம்பாள். அங்கே தங்கியிருந்துட்டா மறுநாள் காலையில் நான் சிவபூஜை பண்ணணும், எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஜலம் வேணும் அப்படின்னு கேட்ட உடனே சுவாமி முருகப்பெருமான் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய தாய்க்காக சேயோன் உருவாக்குனாரு செய்யாரு. இதுதான் செய்யாரு. ஸோ அப்படியே அம்பாள் சிவபூஜைக்காக உருவானது முருகப்பெருமான் தான் உருவாக்குறாரு. உருவாக்குறாரு, அங்கே அம்பாள் சிவபூஜை பண்ணுறா, அப்படியே நடந்து அங்கே வர்றா. இதே வரலாறு பச்சையம்மனுக்கும் சொல்லுவாங்க, ஏன்னா எல்லாமே ஒரே அம்பாள் தான். இதை முடித்து அங்கே போகும்போது கௌதம மகரிஷி தான் சொல்கிறாரு, இந்த இடம் வந்து அந்த மலை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக தோற்றம் அளிக்கும். நம்ம போகும்போது பார்த்துருப்போம், ஒரு சில இடங்களில் அஞ்சு முகமாக கூட தோணும், ஒரு இடத்துல அம்மையப்பராக காட்சி கொடுக்கும். ஆனால் இந்த ஆதிகாமாட்சி கோவில் இப்போ அமைஞ்சிருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருந்து தான் கௌதம மகரிஷி அவளை தவம் பண்ணுற சொல்கிறாரு. எதுக்காக இந்த இடத்துலன்னா, இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது மலை ஏக முகமாக தெரியும், ஒரே முகமாக தெரியும். இந்த தவம் இருக்கிறதுக்கான சரியான இடம் இது, நீ இங்கே தவம் இரு சிவனை நோக்கி அப்படின்னு சொல்லி தவம் இருக்க சொல்கிறார். அப்போ அம்பாள் தவம் இருக்கிறாள். தவம் இருந்துட்டு இருக்கும்போது அங்கே வந்து அவளோட அழகால் ஈர்க்கப்பட்டு அவளுக்கு சுற்றி காவலுக்கு நிற்கிறாங்க. இன்றைக்கும் பார்க்கலாம், ஆதிகாமாட்சி கோவிலுக்கு போனோம்னா காளி, ரெண்டு காளி தான் வந்து அங்கே துவார பாலகிகள் தான் பொதுவாக அம்பாள் சன்னிதானத்தில் இருப்பாங்க இல்லையா, இங்கே ரெண்டு காளி இருப்பாங்க. இந்த ரெட்டை காளிக்கும் தனி சன்னதியே இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா, இவங்களே ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க, பெரிய ஒரு சக்தியே அவங்களுக்கு தனி கோவில் அமைச்சு வழிபடுறாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் காமாட்சி அம்மாட்ட என்னவா இருக்காங்கன்னா, வாயில் காவலர்களாக அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க. அந்த மாதிரி எல்லா காளிகளும் அம்பாளுக்கு துணை இருக்காங்க. அவங்க அம்பாளை நெருங்க விடாமல் பார்த்துக்கிறாங்க. ஆனால் அந்த அரக்கன் என்ன பண்ணுறான்னா, ஒவ்வொரு உருவமாக எடுத்து எடுத்து வர்றான், கொள்ள கொள்ள வந்துக்கிட்டே இருக்கிறான். அப்போ துர்க்கை தான் வந்து, துர்க்கைக்கு வந்து அசிரீரியாக குரல் கிடைக்குது. என்ன கேட்குது அப்படின்னா, அவனுடைய உண்மையான உருவம் என்ன, ஒவ்வொரு அவதாரமாக வந்து 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 நடந்துகிட்டே இருக்கு. அவனுடைய உண்மையான முகம் என்னன்னா, எருமத்தலை உருவத்தில் வருவான் மகிஷன். எருமத்தலை உருவத்தில் வரும்போது நீ வெட்டிட்ட அப்படின்னா கழுத்தை வெட்டிடு, வெட்டிட்டேன்னா அவன் அதுக்கப்புறம் அவன் திரும்ப வரமாட்டான்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு துர்க்கையும் அங்கே வந்து அதே மாதிரி அவன் அடுத்த மகிஷனாக வரும்போது அவள் தலையை வெட்டுறான். வெட்டுனா என்ன ஒரு ஆச்சரியம்னா, வெட்டுப்பட்ட தலைக்குள்ளே இப்படி கழுத்து பகுதிக்குள்ளே ஒரு சிவலிங்கம் இருக்குது. இப்படி நம்ம ஒருத்தனை வெட்டினோம், அவன் தலைக்குள்ளே கழுத்துக்குள்ளே இருந்து பார்த்தா ஒரு சிவலிங்கம் இருக்கேன்னு என்ன பண்ணுறான்னா, அந்த துர்க்கையம்மன் அந்த லிங்கத்தை எடுத்துகிட்டு வந்து
அம்பாள்கிட்ட கொடுக்குறா. அம்பாள் பா லிங்கத்தை கையில் பார்த்த உடனே ஆசையாக வாங்கிடுறா, என்ன நடந்ததுன்னு கேட்டுகிட்டே வாங்கிடுறா. வாங்கினா கையை விட்டு அகலமாட்டேங்குது லிங்கம். ஏன் அகலலை அப்படின்னு பார்த்தா, இது வந்து அந்த மகிஷன்றவன் வந்து சாதாரண ஒரு ஆள் கிடையாது. அவன் முன்னொரு காலத்தில் சிவபக்தனாக இருந்தவனாம். சிவபக்தனாக இருக்கிறா, அந்த வழியாக அகஸ்தியர் போகிறாரு. அவர் வர்றதை கவனிக்காமல் அவன் தூங்குறான். அப்போ வந்து அவருக்கு சாபம் கிடைக்குது, நீ என்னையை மதிக்காமல் இருந்த, அதனால் நீ உன்னுடைய எல்லா நினைவுகளும் அளந்து நீ வந்து அரக்கனாக போன்ற. அப்போ அரக்கனாக போனவுடனே அவன் என்ன பண்ணுறான்னா, சிவ பூஜை பண்ணுறவங்களெல்லாம் போய் அடிக்கிறான். அடித்து அப்படி ஒரு சிவ பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறவரை அப்படியே தூக்கி முழுங்குறான். அப்போ கண்டத்தில் நின்னது தான் அந்த சிவலிங்கம் அப்படிங்கிறது அப்புறமா தெரியுது. அப்போ இந்த இது வந்து பிரம்மகத்தி தோஷம் உனக்கு வந்துருச்சு, அதனால் நீ ஓன் காரணத்தினால தான் அந்த வதம் நடந்தது, அதனால் அந்த கையில் லிங்கம் வந்து இது போகணும் அப்படின்னா நீ பஞ்சாக்கினியில் தவம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்பாள் பஞ்சாக்கினியில் தவம் பண்ணுறா, தவம் இருக்கிறா, தவம் இருந்து முடித்தா தவத்தோடு இருக்கிறா. அவளுக்கு அசிரீரியாக குரல் கேட்குது. இன்னைக்கு திருவண்ணாமலையில் தினமும் சாதாரண நாட்கள்லேயே ஒரு 15,000-லேருந்து 20,000 பேர் கிரிவலம் வர்றாங்கன்னு ஒரு கணக்கு சொல்லுது. ஆனால் அந்த கிரிவலம் முதல்ல போனது இந்த அம்பாள் தான். இதுவும் அவள் எப்படி போகிறா அப்படின்னா, அவளுக்கு அசிரீரியாக குரல் வருது, இந்த இடமிருந்து வளமா நீ சுற்றி வா, இப்போ நம்ம கிரிவலம் போகிறோம் இல்லையா, இந்த பாதையில் நீ சுற்றி வா அப்படின்னு சொல்லி பெண்ணே சுற்றி வான்னு கேட்குது. அப்போ அம்பாள் தான் கிரிவலமாக அதை சுற்றி வர்றா. வந்தால் லிங்கம் தனியாக பிரிஞ்சிருது, தனியாக பிரிஞ்சிருது. அதையும் அம்பாள் ஒரு இடத்துல பிரதிஷ்டை பண்ணுறா. அந்த கோவிலுமே இருக்கிறதா இன்றைக்கும் இருக்கிறதா சொல்கிறாங்க, ஆனால் நான் போய் பார்க்கல. அந்த லிங்கம் பிரிஞ்ச உடனே அம்பாளுக்கு திரும்பவும் மனசு வருத்தமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ காலம் நெஞ்சோடையே வச்சுக்கிட்டு இருந்தா சுவாமியை. அப்போ தான் வந்து அவளுக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா, அவள் உள்ள இவ்வளோ காலம் வழிபட்ட அந்த ஆத்மாக்குள்ளே வழிபட்ட அந்த லிங்கம் கையில் திரும்ப வச்சுருக்கா. இன்றைக்கும் அம்பாள் கரெக்டாக இப்படி மார்புக்கு நேராக பிடிச்சி அந்த ஆத்மலிங்கத்தை கையில் வச்சுருக்கா. அவளுக்கு அந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கிருச்சு. ஆனால் நம்ம கையில் அதாவது ஏதோ ஒன்றை பழகிட்டோன்னா அதை விட மனசு வராது இல்லை. அதே மாதிரி அம்பாள் இன்றைக்கும் அந்த ஆத்மலிங்கத்தை வச்சுருக்கிறா. இப்போ தான் அன்னைக்கு தான் அவளுக்கு வந்து சுவாமி இடப்பாகம் கொடுக்குறாரு. அர்த்தநாரீஸ்வரரா அம்பாள் வந்து மாறுறா. அந்த அர்த்தநாரீஸ்வரர் இது எல்லாமே எப்போ நடக்குது அப்படின்னா, இந்த திருவண்ணாமலை தீபம்னு இப்போ நம்ம கொண்டாடுறோம் இல்லையா, அன்னைக்கு தான் அதுக்கு முத நாள் தான் நடக்குது இது எல்லாமே. ஸோ அதனால் காலையில் பரணி தீபம் ஏற்றுறதா இருக்கட்டும், அர்த்தநாரீஸ்வரர் வரவிட்டு தான் ஏன் அந்த தீபம் ஏற்றுறாங்கன்றதுக்கு காரணமும் இது தான். அர்த்தநாரீஸ்வரர் வரவிட்டு, ஏன்னா நீங்கள் உள்ளே இருந்து தீபம் பார்த்தீங்கன்னா தெரியும், பஞ்சமூர்த்தி புறப்பாடு நடக்கும். ஒவ்வொருத்தராக ஆடி உள்ளே இருந்து வருவாங்க, பயங்கர கொண்டாட்டமாக இருக்கும். ஒரு கைலாயத்திலேயே இருக்கிறோமோன்ற மாதிரியான ஒரு வைப்ரேஷன் நம்மளுக்கு உள்ளே இருந்தோன்னா கிடைக்கும். கடைசியாக அந்த 5:50-6 மணிக்கு கரெக்டாக அர்த்தநாரீஸ்வரர் அந்த வெளியில் வருவார். வந்த உடனே தீபத்தை பிடிச்சி இங்கேருந்து மலைக்கு மேலே சிக்னல் காட்டுவாங்க. இங்கே இருக்கிற தீபந்தால் விளக்கு எல்லாமே அணைஞ்சிருக்கும். அந்த இருட்டில் அந்த ஒளியை பார்த்து தான் மேலே அங்கே விளக்கேற்றுறதா ஐதீகம். ஸோ அப்படி இன்றைக்கி நாம் கொண்டாடப்படக்கூடிய இந்த தீபம், அம்பாள் சரிபாகம் வாங்கின ஸ்தலம் இந்த திருவண்ணாமலை. ஸோ இதுக்கும் காஞ்சிபுரத்துக்கு, நான் நம்ம காஞ்சிபுரத்தில் கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா தெலுங்குக்காரங்க வருவாங்க. எங்கேருந்து வர்றாங்க அப்படின்னு பார்த்தா திருவண்ணாமலை போயிட்டு காஞ்சிபுரத்துக்கு வர்றாங்க. சுவாமியை பார்த்துட்டு அம்பாளையும் தரிசிக்கணும், அல்லது இங்கே முடிச்சுட்டு அங்கே போகிறது. இது ஒரு வழக்கமாகவே வச்சுருக்கிறாங்க. இது வந்து பார்க்கும்போது எனக்கு இவங்க ஏன் இப்படி போகிறாங்கன்றது எல்லாத்துக்கும் எனக்கு பதில் கிடைச்ச இடம் இந்த வடவீதி ஆதி காமாட்சி அம்மன் கோவில். நம்ம இப்போ இந்த வடவீதின்னு ஒன்று சேர்த்து என்னை கேட்டால் இந்த காமாட்சி அம்மன் கோவில் மறைஞ்சு தான் இருக்குது. அம்பாள் இப்போவும் வந்து நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம், பக்கத்தில் அந்த அவ பஞ்சாக்னியில் அவள் தவம் பண்ணுறது, கையில் அந்த லிங்கம் வச்சிருக்கிறது, அந்த துர்க்கை போருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய துர்க்கை அவ்வளோ சாந்தமாக சிம்மத்தோடு இருக்கிறது. இத்தனை விஷயங்களும் நீங்கள் அந்த கோவிலில் பார்க்க முடியும். ஸோ அப்படி வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். அப்போது அம்பாளுக்கே இடப்பாகம் கிடைச்சது அப்படின்னா, கணவன் மனைவி பிணக்குகள் இருந்தால் நீங்கிற இடமா இந்த திருவண்ணாமலை இருக்கு. நிச்சயமா நான் அதை தான் கேட்கணும்னு நினச்சேன் உங்கள்கிட்ட. இங்கே போய் என்ன வேண்டணும்னு கேட்கணும்னு நினச்சேன், கரெக்டாக சொல்லிட்டீங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது, அவங்க பிரிஞ்சிருக்காங்கன்னா இந்த கோயிலில் போய் வேண்டிக்கலாம். அது மாதிரி கல்யாணம் நடக்கணும், எனக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னாலும் அந்த காமாட்சி அம்மனை போய் தரிசிக்கலாம்.
காமாட்சி அதாவது ஒரு காலத்தில் நான் சொல்கிறது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் குருஜிட்ட போய் உக்காந்து பேசுவோம் இல்லையா, எங்கள் வேலூர் வராகிப்பிடம் குருஜிட்ட பேசும்போது, என்னம்மா கோவில்னால் சிவன் கோவில்னால் அது திருவண்ணாமலை தாம்மா, அம்பாள் கோவில்னால் அது காஞ்சிபுரம் தான், இப்படி தான் இருந்துச்சு, அப்புறம்தான் எல்லாமே உருவாச்சுன்னு எங்கள் குருஜி சொன்னார். அது என்ன இந்த ரெண்டை மட்டும் சொல்கிறாரு, நான் சைவ சித்தாந்தம்லாம் படிச்சிருக்கேனே, திருவாரூர் இருக்கே, எல்லா கோவிலும் இருக்கே, அதுதானே கோவில் சொல்லுவாங்கன்ற அந்த மனசுக்குள்ளே இருந்த அத்தனை கேள்விகளுக்கும் இப்போ கடந்த ஒரு 6-7 மாதமாக எனக்கு வந்து பதில் கிடைச்சிட்டே இருக்கு. ஏன்னா தொழிலை தாண்டி நான் இப்போ வெளியில் போகிறேன்றது வந்து எல்லாருக்கும் அது ஒரு க்வெஸ்டின் வருதுண்ணா, ஏன் இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க, எப்படி இவங்களுக்கு நேரம் கிடைக்கிது, 2 கடையும் வச்சுட்டு எப்படி போகிறாங்கன்னெலாம் எல்லோரும் கேட்குறாங்க. அப்போ எனக்கு வந்து மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணுற விஷயமும் ரிலாக்ஸ் பண்ணுற விஷயமும் இந்த கோயிலுக்கு போகிறதா தான் இருக்குது. அருமை. ஸோ என்னோட நேரம் எனக்குன்னு ஏதாவது ஒரு நேரம் எடுத்துக்கணும்ல, அந்த நேரம் இதுவாக நினச்சிக்கிட்டு என்னை சந்தோஷமாக நான் இதெல்லாம் இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். நிச்சயமாக மேடம், ஆள் மனசில் ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா அதற்கான விடை எப்போ வேணால் கிடைக்கின்ற மாதிரி கடந்த 6 மாதம் உங்களுக்கு கிடைக்குதுங்கிறதே பெரிய விஷயம். இப்போ இந்த வழிபாடு பண்ணுறது எப்படி வழிபாடு பண்ணணும் மேடம், இப்போ நான் கல்யாணம் முடியல போகிறாங்க, ஏதாவது வழிபாடு பண்ணுறதுக்கு என்னென்ன முறைகள் இருக்குது, இல்லை நம்ம என்ன பண்ணிட்டு போனாங்க? இதுக்கு நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஆதி காமாட்சி பார்த்தோம், போய் அங்கே இப்படி வழிபாடு பண்ணுவோம், பூ வாங்கிட்டு போகிறது அந்த மாதிரி இருக்குங்களா? அங்கே வந்து வழிபாடு கல்யாணத்துக்காக திருமணத்துக்காக நம்ம போகிறோம்னா அவங்கவுங்க